ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தில் என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மொத்த வேகன்சி பார்த்திங்கன்னா 19 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து July 10th வரையும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் அப்படியே தெரிஞ்சுக்கலாம். ஸோ குடிசை மாற்று வாரியத்தில் என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இது என்ன டைப் ஆஃப் ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு தமிழக அரசு வேலை வாய்ப்பு. அண்ட் வந்து என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, அனிமேட்டர் அண்ட் எம்ஐஎஸ் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ஜிஐஎஸ் ஸ்பெஷலிஸ்ட், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அண்ட் அதர் போஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட்டு 10th July அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் பிளானிங் ஆஃபீஸர் அண்டு அர்பன் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இவங்களுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 85,000 சொல்லியிருக்காங்க, ஒரு வேகன்சி இருக்கிறதாகவும். ஸோ எம்ஐஎஸ் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொன்னாலையா, ஸோ அதுக்கு வந்து 85,000 சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வேகன்சி அண்ட் அனிமேட்டருக்கு 11,000 சேலரி சொல்லியிருக்காங்க, 8 வேகன்சி இருக்கிறதாகவும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலாக இங்கே சொல்லியிருக்காங்க. பிளானிங் அசிஸ்டண்ட், ஸோ கம்யூனிட்டி டெவலப்பர் ஆஃபீஸர், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ உள்ள வேகன்சி இருக்கிறத இங்கே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, 12th நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் எம்சிஏ, ஸோ டிப்ளமோ மாஸ்டர் டிகிரி எது வேணாலும் முடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி இந்த டிகிரி வந்து வேரியேஷன் நடக்கும். ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்ப்போம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுவுமே வந்து வேரியேஷன் இருக்குது. ஸோ 18 to 40 வரையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைரக்ட் இன்டர்வியூ தான், ஸோ எந்த இதுவுமே கிடையாது. ஸோ ஆன்லைன் ப்ராசஸ் கூட கிடையாது, ஆஃப்லைன் ப்ராசஸ் தான். ஸோ டெஸ்ட் எதுவுமே கிடையாது, டேரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ தான் போகிற மாதிரி இருக்கும். சரி, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஃப்லைன் ப்ராசஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேனேஜிங் டைரக்டர் தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்ட், No. 5 காமராஜர் சாலை, சேப்பாக்கம். ஸோ ஜாப் லொக்கேஷனும் சேப்பாக்கம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னையில் இருக்கவங்க கண்டிப்பாக இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இவங்களோட அஃபிஷியல் சைட்டான tnscb.org. ஸோ இதுதான் இவங்களோட அஃபிஷியல் சைட். இதில் போய்ட்டு நம்ம ரெக்ரூட்மெண்ட்டில் போய் நம்ம அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இதுதாங்க இவங்களோட அஃபிஷியல் சைட், www.tnscb.org. ஸோ இதோட லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் இவங்களோட ஹோம் பேஜ். ஸோ இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்களோட என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகுங்க. ஸோ இங்கே ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் என்னென்ன போயிட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே நோட்டிஃபிகேஷன் No. 1 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டீஸ் இதுக்கு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ எம்ஐஎஸ் எஸ்ஐஎஸ் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ இதை இந்த நோட்டிஃபிகேஷனை இங்கே ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணணுமான்னு கேட்கும். ஸோ ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதான் அந்த பேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டில் என்னென்ன வேகன்சி இருக்குது இதெல்லாம் வந்து நான் முதலே டீட்டெயிலாக சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எத்தனை வேகன்சி இருக்குது அண்ட் எவ்வளோ சேலரின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் முதலே தெளிவாக சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ லாஸ்ட் டேட் வந்து எப்போ அப்படின்றதுனா July 10th அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் க்ரைட்டீரியா என்னென்னா, குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் நம்ம இதில். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஸோ மறுபடியும் பார்ப்போம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றத இங்கேயே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ எஸ்எல்சி அண்ட் 10th + 2, அதுக்கப்புறம் வந்து பர்த் சர்டிஃபிகேட், இதெல்லாமே வேணும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அந்த எஜுகேஷனோட சர்டிஃபிகேட். ஸோ என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எம்ப்ளாயர் சைட்லேருந்து அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ எந்த அட்ரஸ்க்கு நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னா, இங்கே நம்ம முதலே சொல்லிட்டேன், அதே அட்ரஸ் தான் இங்கேயும் இருக்குது. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் அனுப்புனதில் நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க இன்டர்வியூக்காக. ஸோ அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க டீட்டெயிலாக. ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒன்லி ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட் வில் பி கம்யூனிகேட் ஃபார் அ இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பீரியட் ஆஃப் டைமிங் எப்படி இருக்கும் ஒர்க் பண்ணுறது அப்படின்றலாம் சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் பேஸ்டு முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்து கான்ட்ராக்ட் பேஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இங்கே. ஸோ ரிஜெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க இங்கே. ஸோ அதையும் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் என்ன ஏஜ் லிமிட் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் பிளானிங் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஏஜ் லிமிட் 45 வரையும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷுட் நாட் ஹாவ் கம்ப்ளீட்டாக 45 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடக்கூடாது, 45 இருக்கணும், 45 கம்ப்ளீட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணுன்றதெல்லாம் இங்கே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ முதலே நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ டீட்டெயிலாக அது தாங்க சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ ஸோ அதை பார்த்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க, ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனிமேட்டருக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் 12th முடிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸோ தமிழில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு இது பார்க்கறதுக்கு. குட் ரிட்டன் அண்ட் ஓரல் கம்யூனிகேஷன் ஸ்கில் இன் தமிழ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நானும் இங்கிலீஷ் தான் நினச்சேன். ஸோ தமிழ்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றது ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறதையும் இங்கே எல்லாத்துலேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே கடைசியாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ங்க இது. ஸோ இது எதுக்கான அப்ளிகேஷனாக போஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் பிளானிங் ஆஃபீஸர். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் வந்து அங்கே கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணுங்க. ஸோ நேம் ஆஃப் அப்ளிகன்ட், ஸோ இது ஆஸ் யூஷுவல் நம்ம ஜென்ரலான டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இமெயில் ஐடி, ஸோ காண்டாக்ட் நம்பர், டிகிரி எந்த எங்கே முடிச்சிங்க, ஸோ எவ்வளோ எந்த இயர் பாஸ்ட் அவுட், ஸோ அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ப்ராஜெக்டோட ப்ராஜெக்ட் நேம், ஸோ எம்ப்ளாயர் நேம் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ வேறு எதாவது ஸ்கில் எதாவது இருந்துச்சுன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இதே தாங்க கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐஎஸ் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கானது இந்த இது சேம் தான், எல்லாமே ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். ஸோ ஜிஎஸ்க்கும் ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம், எல்லாத்துக்கும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இது டவுன் பிளானிங் ஸ்பெஷலிஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பிளானிங் அசிஸ்டண்ட், அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், அவங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அந்த அட்ரஸ்க்கு அனுப்புங்க. இது அனிமேட்டருக்கான ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம கடைசியாக சைன் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லியாச்சு. இன்கேஸ் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை நல்லா ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.